அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் ARM அந்த படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். படிச்சுட்டு அரசாங்க வேலைக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு டெவினா தாமஸ். அவருடைய அம்மா வந்து ரோஹிணி. அம்மா மேல பாசம் இருந்தாலும் அம்மா சொல்றது அதிகமா கேட்க மாட்டாரு. பாட்டினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டி சொல்ற கதைனா அவருக்கு இன்னும் பிடிக்கும். சின்ன வயதுல இருந்தே பாட்டியோட கதையை கேட்டு அவர் சொல்லுவது போல நடந்து கொள்வார். அவரது தாத்தா மணியன் பெரிய திருடர். வலை போட்டு பிடித்தாலும் அதையெல்லாம் சுக்குநூறாக கிழித்து எரிந்து விட்டு எவ்வளவு பெரிய கூட்டம் துரத்தி வந்தாலும் அவர்களையெல்லாம் தெரிக்க விட்டு ஓட விடுவார். அப்படி பலசாலியாக தாத்தா இருந்திருக்கிறார். தாத்தா பெரிய களவாணினா குடும்பத்துக்கு என்ன பேர் கிடைக்கும்? களவாணி குடும்பம்னு சொல்லுவாங்க. அப்படிதான் டெவினோஸ் தாமஸ் குடும்பத்துக்கும் அந்த பேர் இருக்கும். அதை சொல்லியே அவமானப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அந்த காலத்தில் உன்னுடைய தாத்தா கோவிலின் உள்ளே இருக்கும் பழம்பெரும் அதிசய விளக்கை திருடி கொண்டு போயிருப்பார். அதனால் அந்த திருட்டு பட்டம் டெவினோ தாமஸ் காலத்திலும் தொடர்கிறது. டெவினோ தாமஸ் வந்து எந்த ஒரு களவாணி வேலையும் ஈடுபட மாட்டாரு. ஆனா களவாணி குடும்பங்கிறதுனால அவருக்கு அந்த பேர் இருந்துகிட்டே இருக்கும். அதை மாத்தணும், தாத்தா ஏற்படுத்திய அந்த கெட்ட பெயரை வந்து தன் குடும்பத்திலிருந்து எடுத்துடணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணுவாரு. ஆனா போலீஸும் பொதுமக்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஊர்ல ஒரு திருட்டு நடந்தா கூட அவரை தூக்கிட்டு போய் விசாரிப்பாங்க, அடிப்பாங்க, அப்புறம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னதும் விட்டுருவாங்க. இந்த நிலையில அந்த ஊருக்கு அந்த அதிசய விளக்கை பத்தி ஆவணப்படம் எடுக்கிறதுக்காக ஹரிசுத்தமன் வருவார். அவர் யாருன்னா பெரிய ஃபேமிலிக்கு தெரிஞ்சவரு, வேண்டியவரு, உறவினர். அவர் வந்து அந்த அதிசய விளக்க ஆவணப்படம் எடுக்க மட்டுமல்ல, அந்த அதிசய விளக்கை கைப்பற்றி வெளிநாட்டுக்கு விற்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட தான் வந்திருப்பாரு. ஒரு பிரச்சனையில டெவினோ தாமஸ வீடியோ எடுத்து வச்சுக்குவாரு. அதை வச்சுக்கிட்டு அவர் மிரட்ட ஆரம்பிப்பாரு. உங்க தாத்தா பெரிய களவாணி தான், அவர் திருடினது பதுக்கி வச்சிருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அது வந்து டூப்ளிகேட், ஆனா ஒரிஜினலை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு, அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். தாத்தன் புத்தி பேரனு கண்டிப்பா தெரியும், ஏன்னா திருடன் புத்தி திருடன் இருக்கும் இல்ல, அவன் எங்க புதைச்சு வச்சிருக்கான் இல்ல எங்க மறைச்சு வச்சிருக்கான் அதை தேடி கண்டுபிடிச்சு நீ எனக்கு கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன், இந்த வீடியோவை கோயில் திருவிழா முடிஞ்சதும் ஊருக்கெல்லாம் போட்டு காமிச்சிருவேன், அப்ப நிரந்தரமா ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு அரிசுத்தமன் வந்து டெவினோ தாமஸ் வந்து மிரட்டுவாரு. அரிசுத்தமன் சொன்ன மாதிரி தாத்தா எங்கேயே மறைச்சு வச்சிருக்கிறாரு இல்லையா ஒரிஜினல் சிலை, அந்த சிலையை கண்டுபிடிக்கணும், அதை ஊர்ல ஒப்படைச்சு அது திருட்டு பெயர்ல இருந்து வெளியே வரணும். அரிசுத்தமன் இதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். ஆனா அவனுடைய திட்டத்திற்கு டெவினோ தாமஸ் இறங்கினாரா, அந்த அதிசய விளக்கை கண்டுபிடித்தாரா, அதை ஊர் மக்களிடம் ஒப்படைத்தாரா அப்படிங்கறதுதான் மீதி படம். ஒரு படத்தோட மேக்கிங்ல இப்படி எல்லாம் மிரட்ட முடியுமா அப்படின்னு அசர வச்சிருக்கு இந்த 1000 படம். 1900, 1950, 1990 என மூன்று காலகட்டத்தில் இந்த படத்தோட கதை நடக்கிறது. மூன்று காலகட்டத்திற்கும் மூன்று விதமான தோற்றத்தில் நடித்திருக்கிறார் டெவினோ தாமஸ். அதே மாதிரி இவருக்கு மூன்று ஜோடிகள், மூன்று காலகட்டத்திற்கும் மூன்று ஜோடிகள். தாத்தா மணியனாக நடித்திருக்கும் வேடம் டேங்கப்பா என்று அதிர வைக்கிறது. அப்படி ஒரு ஆக்ரோஷமான வேடத்தில் நடித்து மிரட்டி இருக்கிறார் டெவினோ தாமஸ். அவருடைய கேரக்டர்களில் இந்த படம் ஒரு முக்கியமான படம். அந்த கேரக்டருக்காக நிறைய உழைத்திருக்கிறார். சண்டை காட்சிகளில் எகிரி அடிக்கிறார், மொத்த கூட்டத்தையும் மிரள வைக்கிறார். அப்படி ஒரு நடிப்பு, அப்படி ஒரு ஃபைட்டு. பேரனாக விஜயன் என்கிற பாத்திரத்தில் வெள்ளந்தியான தோற்றம், தவறுகளை கடந்து வெளியே வரும் சுபாவம், காதல் கனவுகள், இரக்கத்தை சம்பாதிக்க முயலும் வேடம் என அசத்து இருக்கிறார், மனதை தொடுகிறார். அதே போல குஞ்சிக்கழு பாத்திரம் வீரமுள்ள வேடம், அதிலும் வித்தியாசம் காட்டி நடித்திருக்கிறார். மூன்று பாத்திரங்களையும் வெவ்வேறு நடிகர்களாக நடித்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியப்பட வைக்கிறது. அந்த அளவுக்கு வித்தியாசப்படுத்தி நடித்திருக்கிறார். கதாநாயகிகளாக கீர்த்தி ஷெட்டி, ஐஸ்வர்யா ராஜேஷ், சுரபி லட்சுமி என மூன்று பேரும் தங்களது பாத்திரங்களை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ராஜாவோட சதுரங்காட்டத்துல சிப்பாய்கள் சாவுறதெல்லாம் சாதாரண விஷயம் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு அரிசுத்தமன். அடிதடி இல்லாத ஒரு மிரட்டலான வேடத்தில் மிரட்டுகின்ற நடிப்பை கொடுத்திருக்கிறார் அரிசுத்தமன். விஜயன் பாத்திரத்தின் நண்பராக நடித்திருக்கும் பசில் ஜோசப் பாத்திரமும் அவரது நடிப்பும் திரையரங்கில் சிரிப்பு மழையை வரவழைக்கிறது. ரோஹிணி, நிதர் சையத், ஜெகதீஷ், பிரமோத் செட்டி, அஜு வர்கேஷ், சுதீஷ் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை அந்த பாத்திரத்திற்கு சிறப்பாகவே செய்திருக்கிறார்கள். காடு, மலை, நீர்வீழ்ச்சி, நதி, இருள் நிறைந்த காட்சிகள் என மூன்று காலகட்டத்தையும் வேறுபடுத்தி பிரமிக்க வைக்கும் ஒளிப்பதிவை தந்திருக்கிறார் ஜோமன் டி ஜான். அந்தந்த காலகட்டங்களை நம்ம கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு அந்த ஒளிப்பதிவாளர். படத்தை சுவாரஸ்யப்படுத்தவும்
ரசிகர்கள் ஆவலாக இருக்கவும் மூன்று காலகட்டத்தையும் புரிந்து கொள்ளும் வகையில் நான் லீனர் முறையில் படத்தை படத்தொகுப்பு செய்திருக்கிறார் சமீர் மொகத். காட்சிகளை விறுவிறுப்பாக பார்க்க அவரது எடிட்டிங் படத்திற்கு உதவியாக இருந்திருக்கிறது. கலரி வர்ணம் என சண்டை காட்சிகள் பிரமிப்பூட்டும் வகையில் படமாக்கப்பட்டிருக்கிறது. விக்ரம் மோர் பீனிக்ஸ் பாபு சண்டை காட்சிகளை வடிவமைத்திருக்கிறார்கள். பி வி சிவகுமார் கலரி சண்டையை வடிவமைத்து படமாக்கி இருக்கிறார். படத்தோட தொடக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும், அதாவது அந்த படத்தை தாங்கி பிடித்திருக்கிறது திபுனிமுனனின் இசை. அவரது அபாரமான திறமை இந்த படத்திலும் வெளிப்பட்டு இருக்கு. கலவாணியாக மிரட்டிய தாத்தா அதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிற பேரன் இந்த கதைய மூன்று காலகட்டத்திற்கு தகுந்த மாதிரி திரைக்கதை அமைத்து இருக்கையில் கட்டி போடும் அளவுக்கு விறுவிறுப்பான சம்பவங்கள், பரபரப்பான காட்சிகள் என்று ஒரு மிரட்டலோடு படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ஜிதின் லால். ஏழை பணக்காரன் காதல் மோதல், அதாவது கோயிலுக்கு வெளியே இருந்தவர்கள் கோயிலுக்கு உள்ளே வரணும் அப்படின்னு சமூக பார்வையுடன் இந்த படத்தை பார்க்க வைத்து ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தியை மனதில் தருகிறார் இயக்குனர் ஜிதின் லால். அவருக்கு இது முதல் படமா, கேட்கவே ஆச்சரியமா இருக்குது. அதாவது ஆக்ஷன் படங்களை நல்ல படங்களை விரும்பி பார்க்கும் ரசிகர்களுக்கு இந்த படம் நல்ல அனுபவமாக இருக்கும். என்ன நேயர்களே, ஏஆர்எம் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.